ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம காலத்துலேயுமே பொது இசேவை மையத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ரீசெண்டாக எஸ்எஸ்சிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் டெல்லி போலீஸ் சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரு மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின கிளியராக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம சென்டரில் குறைஞ்ச வேலையில் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி என்ன வாட்ஸ்அப்பை டாக்குமெண்ட் அனுப்புறது மூலமாக குறைஞ்ச வேலையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த எஸ்எஸ்சி எஸ்ஏ அப்ளிகேஷனுக்கு யார் யாரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக போட்டிருக்கோம். நோட்டீஸ் வந்து என்னைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா, 22/7/2023 வந்து வெளியிட்ருக்காங்க. 22/7/2023 15/8/2023 வரைக்கும், அடுத்த மாதம் 15ஆம்தேதி வரைக்கும் இருக்குது. லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், அதில் வந்து 15/8 நைட்டு 11 மணி வரைக்கும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம். விண்டோ அப்ளிகேஷன் அண்டு கரெக்ஷன் பண்ணுறது, பேமெண்ட்டில் கரெக்ஷன் அப்படின்னா 16/8 15ஆம்தேதி முடியுது. 16, 17 வந்து நம்ம பேமெண்ட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து அக்டோபரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தோராயமாக சொல்லியிருக்காங்க, ஆனால் கரெக்டாக அக்டோபரில் தான் இருக்குமாங்கிறது வந்து கிடையாது, முன்ன பின்ன வரும். மேக்ஸிமம் வந்து அக்டோபர் தாண்டி தான் போகும், ஏன்னா எம்டிஎஸ் இருக்குது. எம்டிஎஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்து வரும். இதில் என்னென்ன விட்டுருக்காங்க அப்படின்னா, சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐக்கும் சப் இன்ஸ்பெக்டர் மேல் அண்டு ஃபீமேல் டெல்லி போலீஸுக்கும் விட்டுருக்காங்க. ரெண்டுமே வந்து குரூப் பி ஒன்று குரூப் சி கேட்டகரியில் வரும். ஒரு லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டுக்குமே ஒரே லெவல் இன்கம் தான். லெவல் 6 வந்து கொடுக்குறாங்க, 35,400 1,12,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷன்லேயே நோட்டிஃபிகேஷன்லேயே விட்டுருக்காங்க நமக்கு. அதுக்கடுத்து டென்டேட்டிவ் வேகன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா, 1,100 வேகன்சிக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க. அதை வந்து சென்ட்ரலுக்கு எவ்வளவு, ஓபிசிக்கு எவ்வளவு, எஸ்சி எஸ்டி, அதுக்கடுத்து இடபிள்யூஎஸ் மொத்தமாக எவ்வளோ எவ்வளோன்னு கூட தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பனு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளவு, அதுக்கடுத்து டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களே இந்த போஸ்டிங் வந்து எழுதுவாங்க, அவங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு வேகன்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக வாசி பார்த்துக்கோங்க, மேலுக்கு எது ஃபீமேலுக்கு எது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபீமேலுக்கு வந்து 53 இருக்குது, எஸ்ஐ இன்ஸ்பெக்டருக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கு இது வந்து 109 இருக்குது மேலுக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து எஸ்ஐலே வந்து டெல்லி போலீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல, அதில் வந்து மொத்தமாக வந்து டோட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. மேலுக்கு வந்து 1,601 வேகன்சி இருக்குது, ஃபீமேலுக்கு வந்து 113 இருக்குது. மொத்தமாக வந்து 1,714 வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. மொத்தமாக கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. இஎஸ்எம் எல்லாத்துக்குமே பிரித்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா, ரிசர்வேஷன் கேட்டகரி எஸ்சி எஸ்டி ஓபிசி மூணுமே வந்து ரிசர்வேஷன் கேட்டகரியில் வருது. அதுக்கடுத்து இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்க வருவாங்க. இந்த மூணு இடத்துக்குமே ப்ரிஃபரன்ஸ் இருக்குது இந்த இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா. அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன் எந்த மாதிரி கோட்டா வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. தேவைப்படுறவங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா யார் யாரெல்லாம் கீழே வருவாங்க, நேவி, ஏர்ஃபோர்ஸு, ஆர்மியில் வேலை பார்த்தவங்களாம் அதில் கீழே வருவாங்க. அதுக்கடுத்து இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணா அப்படின்னா, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள் இல்லை அப்படின்னா சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டன், இந்த மூணு கேட்டகரியில் வர்றவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தகுதியானவங்க ஏஜ் லிமிட் வந்து எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும், டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஏஜ் லிமிட் வந்து 1/8/2023 படி உங்களுக்கு 20 வயசு ஆகிருக்கணும், 25 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க, எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு வந்து 3 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 வருஷம் கீழே போட்டிருப்பாங்க. விடோ எவ்வளோ, 35 வயசு ஆஃப் ஏஜ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, வாட்சி பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் கீழே தான் இருக்கும். அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த்து, அந்த இது இதில் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. நீ கண்டிப்பாக வந்து செகண்டரி எஜுகேஷன் இருக்கணும், அதுக்கடுத்து மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி இருக்கணும், அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் ரெண்டு, அதாவது 10th 12th டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த்து எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தோம்னா மொத்தம் 53 பேஜுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றா தெளிவாக பார்த்துருவோம். எக்ஸ்பிளைன் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் வாசி பார்த்துக்கோங்க. நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டானது மட்டும் நான் லைட்டாக ஒரு டச் பண்ணிக்கிறேன். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு, எசென்சியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. அதில் வந்து 15/8/2023 அவங்க வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆல் தி போஸ்ட் பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், பேச்சுலர் ஆஃப் டிகிரி, அது வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியாக இருக்கணும் அண்ட் ஈக்குவலண்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த வித அப்பியர் இருக்கக்கூடாது, கிளியர் பண்ணியிருக்கணும், 15/8 முன்னாடியே வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அஸ் பர் மினிஸ்ட்ரி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டேட்டு 10/6 மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக வாட்ச் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி ரெகக்னைஷனில் ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம்
கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்எம்பி மோட்டார் வெஹிக்கிள் அண்டு காருக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். அந்த ஒரு கேட்டகரிக்கு மட்டும், மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் ஒன்லி அது தேவைப்படுது. ஹவு டு அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. HTTPS அதுக்கடுத்து SSC.NIC.IN அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபோட்டோ சைஸு அப்படிங்கலாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம சேனலில் நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது எப்படிங்கிற ஒரு வீடியோவும் வரும். ஃபோட்டோகிராஃபு சைன் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் டேட்டு அதே தான், 15/8/2023 வரைக்கும் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா வாங்குகிறாங்க. உமன் கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபீஸ் கட்ட தேவையில்லை. SC ST கட்ட தேவையில்லை. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கட்ட தேவையில்லை. இவங்கெல்லாம் ரிசர்வேஷன் கோட்டாவில் வருவாங்க, அதனால் இவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஃப்ரீ, பேமெண்ட் ஃபீ வந்து கிடையாது. அதுக்கப்புறம் இது எப்படிலாம் நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. யூபிஐ நெட் பேங்கிங்கு அதுக்கப்புறம் மாஸ்டர் கார்டு, ரூபே கார்டு எல்லாம் அதே தான், ஒவ்வொன்றா பார்த்துக்கிற வேண்டிதான். சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் எங்கெங்கே போடுவாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவே இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, விழுப்புரம் அந்த மாதிரி வரும். நிறையா சென்டர் வந்து இருக்கும் SSC. அதுக்கப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் வந்து எந்த மாதிரி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்கும். ஏன்னா அது டிகிரி லெவல் குவாலிஃபிகேஷனு. பேப்பர் 1 வந்து மொத்தம் 200 மார்க்கு, 5 டெஸ்ட் இருக்குது. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்கு, ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, குவான்டிட்டி ஆப்டிடியூடு, அதுக்கடுத்து இங்கிலீஷ் காம்ப்ரிகேஷன். மொத்தம் 2 மணி நேரம், 200 கொஸ்டின். பேப்பர் 2 வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரிகேஷன், 200, 2 மணி நேரம். மொத்தம் வந்து 4 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். அதே கீழே வந்தோம்னா டெரிவேட்டிவ் ஆன்சர் கீ எல்லாம் போட்டிருப்பாங்க. யார் யாருக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, NCC இருக்கிறவங்களுக்கு இதில் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. NCC வந்து A கிரேடு, B கிரேடு, C கிரேடு அந்த மாதிரி கிரேட் லெவல்லையும் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கொஸ்டின்லாம் எப்படி வரும், ஒவ்வொரு இதுக்குமே பேப்பர் 1 ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் நாலேஜ் எப்படி வரும், பேப்பர் 2 வந்து எப்படி இருக்கும். அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு தான் அப்ளை போய் பண்ணணும். கேட்டகரி ஆஃப் கேண்டிடேட்டில் ஹைட்டு, ஜெஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். மேல் கேண்டிடேட் இருந்தால் 170 இருக்கணும். அன்எக்ஸ்பெண்டட் வந்து 80 இருக்கணும். ஜெஸ்ட்டோடதில் 85 இருக்கணும். ஃபீமேல்னு பார்த்தோம்னா 160 ஃபீமேல் கேண்டிடேட் கீழே இருக்கும். 157 எக்ஸப்ட் லிஸ்டட் 5 & 6 காஷ்மீர் இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு கூட வேணும். இதை நல்லா வாசி பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரைபல் ஏரியாவாக இருந்தால் 154 வெயிட்டு வந்து கரஸ்பாண்டிங் டு ஹைட்டு, ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்கணும். கீழே கொடுத்துருப்பாங்க வெயிட்டு ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது. ஃபுல்லாகவே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. கீழே வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன், கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இதில் கண்டிப்பாக இருக்கணும். ஐஸ் ஹைட் இருக்கணும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டிப்பாக இதில் வந்து இருக்குது. ஜம்பிங் ஓவரு எல்லாமே இதில் கொடுத்துருக்க எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அட்மிஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி நடத்துவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸாம் நடக்கும்போது இதெல்லாம் கொண்டு போகணும். இதில் ஏதாவது ஒன்று கொண்டு போகணும். நீங்கள் ஸ்பெஷல் கோட்டில் வரீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அந்த இதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எந்த மாதிரி நடக்கும், ஜென்ரலில் 30 எடுப்பாங்க, OBC EWS 25%, ஆல் அதர் கேட்டகரியில் 20%, பேப்பர் 1 பேப்பர் 2 கம்பேரிட்டிவ் பண்ணி எடுக்கிற மாதிரி. அப்பிலேருந்து எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம பார்த்தது தான், இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணது தான். ஸ்க்ரீன் ஷாட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். SRNO எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறலாம் கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், போட்டோ எப்படி, சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணணும், லாஸ்ட் எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் சர்டிஃபிகேட் ஆஃப் சர்விங் டிஃபென்ஸ் பர்சனல், ஒரு சில இடத்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் உள்ளக்க இருக்கும். டிசபிலிட்டி பர்சன் இதுக்கு அலோடு கிடையாது, அதனால் அந்த சர்டிஃபிகேட் இருக்காது. மிச்சம் எல்லா சர்டிஃபிகேட்டுமே இருக்கும். ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். SSC SI நோட்டிஃபிகேஷன் தேவைப்படுறவங்க இதுக்கு அடுத்து வந்து வீடியோ வரும், அப்ளை பண்ணுறது எப்படி எப்படின்னு. நம்ம சென்டரில் அப்ளை பண்ணணுன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் அனுப்பிவிடுங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே கமெண்டில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அனுப்பிவிடுங்க. நான் உங்களுக்கு குறைந்த வரையில் அப்ளை பண்ணி கொடுத்துடுறோம்.